السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم، إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. இல்லாஹ் சர்தார் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்கள், வழி தோண்டர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நலவியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். தங்கைக்குரிய அல்லாஹின் நலரியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளவற்ற கருணையினால் புனிதமான ஜுமா தினத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஈரலக செந்தலாய் வந்திருக்க எம்பெருமானார் ஹூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்திலே, ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். நாம் சென்ற வாரங்களிலே நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி, அவர்கள் இந்த உலகத்திற்கு எந்த விதத்திலெல்லாம் அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அருட்குடையாக அவர்களுடைய வருகை இருந்தது என்ற விஷயங்களை, அது சம்பந்தமான செய்திகளை நாம் தொடர்ந்து இரண்டு வாரங்களாக பார்த்தோம். பெருமானாரை பற்றி வருடந்தோறும் பேச வேண்டிய அவசியம் இருக்கும். அதே சமயத்திலே அவருடைய பிறந்த மாதமான இந்த மாதத்திலே அவர்களுடைய வருகையை பற்றி, அவர்களை பற்றி அதிகமாக பேச வேண்டிய சூழலே நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்கின்றது. காரணம், பெருமானாருடைய வாழ்க்கை தான் நமக்கு அழகான முன்மாதிரி. அல்லாஹ்வுல் ஆலமீன் அருள்மறையில் சொல்லக்கூடிய நேரத்திலே, உங்களுக்கு என்னுடைய ரசூலிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுவார். பெருமானாருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு முன்மாதிரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் பெருமானாரை பற்றி நாம் பேசாமல், அவர்களை பற்றி நினைத்து பார்க்காமல் நாம் எந்த உபதேசங்களும் உலகத்திலே பார்த்துவிட முடியாது, நம்முடைய வாழ்க்கையும் கழியக்கூடாது. பெருமானாருடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம்முடைய மரணத்திற்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் முழுமையாக பேணக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே பெருமானாரை பற்றி அதிகமாக பேசப்படுகின்றது. ஆனால் பெருமானாரை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றோமா என்று சொன்னால், அதிலே தான் நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இருக்கின்றது. பெருமானாருடைய வருகையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வருகையை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் குர்ஆனிலே பெருமானாய் அவருடைய வருகையை எப்படியெல்லாம் நாம் அனுப்பி கொடுத்திருக்கின்றோம், எப்படியெல்லாம் உண்டு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்காட்டுவார். அதே போல பெருமானார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய வருகை எதற்காக என்று நமக்கு சொல்லுவார்கள். அதைத்தான் நாம் சென்ற வார்த்தையை பார்த்தோம். அல்லாஹ் ஒரு இடத்திலே சொன்னான், அண்ணல் பெருமானார் ஹபீபே அவர்களே, உங்களை நாம் உலகத்தாருக்கு அகிலத்தாரர்களுக்கு அறுப்படியாகவே நாம் அனுப்பியிருக்கின்றோம். ஒன்று,
பெருமானார் இந்த உலகத்திற்கு அறுப்படையாக அனுப்பப்பட்டவர்கள், அவருடைய வருகை உண்டு. இன்னொரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா பொழைத்தோ மக்காரிமுல் அகலாம், நறுகுணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக முழுமைப்படுத்துவதற்காக நான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். உலகத்திலே நறுகுணத்தை சொல்லுவதற்காக, எடுத்து காட்டுவதற்காக, நறுகுணத்தோடு நான் வாழ்வதற்காக அனுப்பப்பட்டேன் என்று பெருமானார் சொல்லவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய நறுகுணங்களை முழுமைப்படுத்தி அதை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று பெருமானார் சொன்னார்கள். உலகத்தில எத்தனை நறுக்குணங்கள் இருக்கின்றதோ 360 மேற்பட்ட நறுக்குணங்களை நம்முடைய முன்னோர்கள் பட்டியலிட்டு தருவார்கள். அந்த 360 மேற்பட்ட நறுக்குணங்களிலே பெருமானார் உச்சத்திலே உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள். அதில் எந்த இடத்திலும் அவர்கள் சிறு சரிவை கூட அவர்கள் கண்டறிகிறார்கள், சிறு குறையை கூட அவர்கள் கண்டறிகிறார்கள். சமுதாயம் அவருடைய வாழ்க்கையிலே எல்லா நறுக்குணத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த நறுக்குணத்தை தொட்டாலும் அதிலே பெருமானார் உயர்ந்த இடத்திலே முதலிடத்திலே இருந்தார்கள். மற்ற எல்லா நபிமார்களும் கூட அதற்கு பிறகுதாக இருந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களிடத்திலேயும் சில நறுக்குணங்கள் தனிப்பட்ட விதத்திலே இருந்தது. நம்மிடத்திலேயும் சில நல்ல மனிதர்களிடத்திலே ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் ஒரு நறுக்குணம் இருக்கும். ஆனால் பெருமானாரிடத்தில் எல்லா நறுக்குணமும் ஒன்றாக இருந்தது. இப்படி பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லிவிட்டு இன்னொரு தடவை இப்படியும் சொன்னார்கள், இன்னமா பாய்த்து தாயன், மக்களை நல்வழிப்படுத்தி நல்ல வழியின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம், சிறப்பான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக, அவர்களை கொண்டு வருவதற்காக தாயன் தாயாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்திலே பெருமானாருடைய வருகைக்கு முன்னால் இருந்த நிலையை பற்றி நாம் எல்லாம் தயாரிலே கேள்விப்பட்டிருப்போம். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை கால மக்களாக அன்றைய கால குறைசி மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அரபியர்கள் அதிகமான வழிகட்டிலே அவர்கள் இருந்தார்கள். இணை வைப்பிலையும் இறை மறுப்பிலையும் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் குடிகொண்டிருந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்றால் அறியாமை கால பழக்க வழக்கங்கள், அதுதான் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படும். அப்போ அறியாமை காலத்திலே தங்களுடைய மார்க்கத்திலே அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ, மதத்தில் இருக்கின்றார்களோ, அதில் கூட அவர்களுக்கு முழுமையான அறிவில்லாதவர்களாக, அவர்கள் திறன் இல்லாதவர்களாக, உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தை அறியாதவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் நிறைய பாவங்களையும் தவறுகளையும் குற்ற குறைகளையும் இணை வைப்பையும் இணை மறுப்பையும் அல்லாஹ்வுடைய அந்த ஓரிரை கொள்கையை மறைக்கக்கூடியவர்களாக மறுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த மக்களை நல்வழிப்படுத்தி இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் நல்லவர்களாக புனிதர்களாக மாற்றுவதற்காக பெருமானால் அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். அதை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்தும் காண்பித்தார்கள். வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். பெருமானாரை கொலை செய்வதற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்ததின் ஒரே காரணத்திற்காக பெருமானாரை நான் தலையை வெட்டுவேன் என்று உருவிய வாளோடு வீரத்தோடு கிளம்பி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் எப்படி மாற்றினார்கள். பெருமானாருடைய மறைவிலே பெருமானாருடைய புனிதமான உடல் நம்முடைய பார்வையிலிருந்து மறைந்து அவர்கள் மன்னித்து அவர்களுடைய உடல் புனித உடல் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரும் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள், பெருமானார் மரணித்து விட்டார்கள் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதும் உருவிய வாளோடு வெளியேறினார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் மரணித்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள் என்று யாரு சொன்னாலும் நான் அவருடைய தலையை வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். பெருமானார் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்காக, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்காக சென்றார்களோ அதே போல நம்முடைய நபியும் ரசூலும் போயிருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவருடைய தலையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆரம்பத்திலே பெருமானாரையே வெட்டுவதற்காக வந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் அவருடைய மறைவை தாங்கிக் கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மிகுந்த பாசத்திற்கும் பிரியத்திற்கும் மஹப்பத்திற்கும் உரியவர்களாக, இஷ்குரியவர்களாக, பெருமானாரின் மீது பேராசை பெரும் காதலை கொண்டவர்களாக உமர் ரலியல்லாஹு அவர்களை மாற்றினார்கள் பெருமானார். இது ஒரு உதாரணம் தான். இது போல எத்தனையோ உதாரணங்களை சம்பவங்களை நாம் சொல்லலாம். ஹதீஸ் நூல்களிலே நிறைய பரவி கிடைக்கின்றது. பெருமானாரை மீது சஹாபாக்கள் கொண்ட காதல் சாதாரணமான காதல் அல்ல. அன்பு பிரியம் பாசம் வளர்ப்பது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் எப்படி இருக்கின்றோம்? பெருமானார் மீது சலவாத்து சொல்வதற்கு நமக்கு வாய் ஒலிக்கிறது. பெருமானார் மீது சலவாத்து சொல்வதற்கு நமக்கு வாய் ஒலிக்கிறது. சத்தம் போட்டு யாரும் சொல்றது கிடையாது.
தொழுகையுடைய நேரங்களிலே மற்ற நேரங்களிலே பெருமானார் மீது சலவாத்து சொல்லப்பட்டால், பெருமானாருடைய பெயர் சொல்லப்பட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெயர் யார் முன்னிலையாவது சொல்லப்பட்டால், முஹம்மது அகமது என்று சொல்லப்பட்டால், நீங்கள் என் மீது சலவாத்து சொல்லுங்கள். யார் முன்னிலையில் என் பெயர் சொல்லப்பட்டும் சலவாத்து சொல்லவில்லையோ அவர் நரகவாசி என்று சொன்னார்கள், அவர் கண்டிப்பாக நஷ்டவாதி என்றும் சொன்னார்கள் பெருமானார்கள். ஆகினால பெருமானாருடைய பெயர் சொல்லப்பட்டால் நம்ம சலவாத்து சொல்லணும். சலவாத்து சொல்வதற்கு கூட நமக்கு எல்லாம் சிரமமாக இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. சங்கைக்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்படி தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக பெருமானாருக்காக இருந்தார்கள், அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை உருவாக்கியது பெருமானார். பெருமானாருடைய வருகை அப்படி இருந்தது. அதனால் தான் சொன்னார்கள், இன்னமா பொழைத்து தாயன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களை நல்வழிப்படுத்தி நான் அவர்களை சிறந்தவர்களாக புனிதர்களாக மாற்றுவதற்காக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். அந்த வரிசையிலே நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், இன்னமா பொழைத்து முஅல்லிமா, நான் ஆசிரியனாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களும் சரி, மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடியவர்களும் சரி, எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினையாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஒரு சில செய்திகள் மட்டும் நினைவுபடுத்துகின்றோம். சங்கைக்குரலே, பெருமானார் இன்னமா பொழைத்து முஅல்லிமா என்று சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு நான் ஆசிரியனாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாருக்கு உலகத்தில் யாரும் ஆசிரியர் கிடையாது, ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம். பெருமானாருடைய சிறப்புத்தன்மை என்ன? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எந்த மனிதராக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உலகத்தையோ அல்லது மார்க்கத்தையோ கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக இருப்பார். யாரும் இல்லாமல், ஆசிரியர் இல்லாமல் யாரும் பண்பட முடியாது, பக்குவப்படவும் முடியாது. ஆசிரியர் இல்லாதவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய நிலை ஏறாக இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. ஒரு ஆசிரியர் இருந்தால்தான் நமக்கு இந்த உலகத்தையும் சரி மார்க்கத்தையும் சரி கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் உலகத்தில் இருந்தால்தான் நாம் சரியாக இருக்க முடியும். அதே சமயத்தில் உலகத்தை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களை விட மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு இல்லை என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இறை அச்சம் கொண்ட மார்க்கத்தை சரியாக கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி நஷ்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து விடாமல் பாதுகாப்பான. ஹாமி சங்கிக்குழுவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையிலே இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு அழைத்து சொல்கின்றார்கள். பெருமானாருக்கு ஆசிரியன் அல்லாஹ் மட்டும்தான். நமக்கெல்லாம் தெரியும், உலகத்திலே பெருமானார் யாரிடத்திலும் மண்டியிட்டு மார்க்கத்தை கற்றுத்தரவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்தையும் பெருமானார் கற்றுக்கொள்ளவில்லை. எல்லா விஷயங்களுக்கும் எல்லா கல்விக்கும் ஆசிரியன் யார் என்று சொன்னால் பெருமானாருக்கு அல்லாஹ் மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்திற்கே அகிலத்திற்கே ஆசிரியனாக நான் அப்போ அனுப்பப்பட்டுள்ளேன் என்று பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுத்தருவதற்காக என்று பெருமானார் சொல்லவில்லை. அதீத்தை நாம் ஆய்வு செய்தால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் கற்றுத்தருவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன், மார்க்கத்தை மட்டும்தான் நான் கற்றுத்தருவேன், உலகத்தை கற்றுத்தர மாட்டேன் என்று பெருமானார் சொல்லவில்லை. பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்தால் அது ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இன்னும் பல எத்தனை எத்தனை குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், மார்க்கம் சம்பந்தமாக விஷயங்களாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் போன்ற எந்த விஷயத்தையும் நாம் தொட்டாலும் அதில் பெருமானாருடைய முன்மாதிரி, பெருமானாருடைய பாலம் படிப்பினை வாழ்க்கை இல்லாமல் இல்லை. பெருமானாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உலகத்திலே நாம் பார்த்துவிட முடியாது. அப்படி தேடி தேடி நமக்கு இதில் கிடைக்கல, நாம நம்முடைய அறிவை எப்படி சொல்லுதோ நாம் அப்படி செய்து கொள்ளலாம் என்று ஒரு மனிதன் நினைத்து தயாராகிவிட்டால் அது தவறானது, சரியாக அது முறையாக இருக்காது என்பதை நாம் மார்க்கத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஏற்கனவே நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம், மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். ஒரு மார்க்க கட்டம், நாம் எந்த விஷயமாக இருந்தாலும், மார்க்கமாக இருந்தாலும், உலகம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும், குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நாம் பார்க்க வேண்டும். ஹதீஸிலேயும் அதற்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸிலே இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்திலே எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலேயும் சொல்லியிருக்கின்றால் அண்ணல் பெருமானார் தங்களுடைய புனிதமான நாவிலிருந்து சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இரண்டிலிருந்து தெளிவான விளக்கங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். மார்க்கம் என்று சொன்னாலே, இஸ்லாம் என்று சொன்னாலே நான்கு விஷயங்களை உள்ளடக்கியதுதான். நான்கு விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதில் நான்கிலே ஒன்றை நாம் விட்டுவிட்டாலும்
நாம் சரியான வழியில் இல்லை என்று அர்த்தம். சரியான மார்க்கத்திலே, முறையான மார்க்கத்திலே, பரிபூர்ணமான மார்க்கத்திலே நாம் இல்லை என்று அர்த்தம். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்று நான்கு விஷயத்தை சொல்லுவார்கள். இதற்கு விளக்கம் சொன்ன நேரம் பட்டார். குர்ஆனிலே நாம் ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆனிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஹதீஸிலே பார்க்க வேண்டும். ஹதீஸிலேயும் நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இஜ்மா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களிய யோகவிக்க ஒட்டுமொத்த கருத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு விஷயத்திலே சஹாபாக்கள் எல்லோருமே ஒன்றுபட்டு எப்படி நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள் என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படியும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மார்க்க பெரியோர்கள், முன்னோர்கள் நமக்கு எந்த விஷயத்தையும் நமக்கு தெளிவான விளக்கங்களை மதுகபதி மூலியமாக தருகின்றார்களோ அதை நாம் ஆய்வு செய்து அதிலிருந்து கேள்வி பிடித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் குரான் ஹதீஸை மட்டும் போதும், சஹாபாக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதே போல நம்முடைய முன்னோர்கள் மார்க்க பெரியார்கள் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சில கூட்டம் உண்டு. அதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் நமக்கு செய்து காண்பித்த, இன்னும் சொல்ல போனால் பெருமானார் செய்து காண்பித்த வழியையே வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய சமுதாயத்திலே நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார்கள். சங்கிக்குரியவர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாருடைய வருகையை பற்றி குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாருடைய வருகையை பற்றி பல இடங்களிலே பலவிதமாக சொன்னாலும் இந்த இடத்திலே அவர்கள் ஆசிரியராக அனுப்பப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் வலியுறுத்தி எப்படி சொல்கின்றான். ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்து மக்களிலிருந்தே நான் ஒரு ரசூலை அனுப்பியிருக்கின்றோம். புகழ்நதி பாரதத்தை உண்மையின ரசூலம் மிகவும், அந்த ரசூல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எத்துலோ அணையும் ஆயாசிகி, அல்லாஹுடைய அச்சாட்சிகளையும் ஆயத்துகளையும் ஓதி காட்டக்கூடியவராக இருப்பார்கள். அல்லாஹ் அழைத்து சொல்கிறார், எத்துலோ அழையும் ஆயாசிகி ஒய்யோ அள்ளி முகமல் கிட்டாபா வலிக்குமா, ஒய்யோ சக்தியும் அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களை பரிசுத்தப்படுத்தி நுட்பமான விஷயங்களை, மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நுட்பமான நுணுக்கமான அறிவுகளை, கல்விகள் எல்லாம் கற்றுத்தரக்கூடியவராக அந்த ரசூல் இருப்பார். அப்படிப்பட்ட ரசூலை நாம் அனுசரிக்கின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இதிலே நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிமார்களுடைய நான்கு விஷயங்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நான்கு செய்திகளை, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நான்கு பணிகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். முதலாவதாக பார்க்கும்பொழுது குர்ஆனை ஓதி காட்டுவது, அதில் இரண்டு விதமான அர்த்தங்களையும் கொள்ளலாம். அல்லாஹுடைய அச்சாட்சிகளை எடுத்து சொல்வதற்காக ஆயாத்தி என்று சொன்னால் அல்லாஹுடைய அச்சாட்சிகள் என்ற அர்த்தமும் வைக்கலாம், அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்கள் என்றும் வைக்கலாம். தஃப்ஸீர்களை இப்படி குறிப்பிடுவார்கள். இரண்டு விதமான கருத்துக்களை வைத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். அல்லாஹுடைய ஆயத்துகளை ஓதி காட்டக்கூடிய, குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டக்கூடியவராக நாம் அனுப்பியிருக்கின்றோம். அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவருடைய உள்ளங்களை, கபடுகள், கசடுகள் நிறைந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட ஒரு ரசூலை நாம் அனுப்பியிருக்கின்றோம். அதே போல அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வேதத்தை போதிக்கக்கூடியவராக, இந்த குர்ஆனை மக்களுக்கு போதித்து சொல்லித்தரக்கூடியவர்களாக, நுட்பமான விஷயங்களை சொல்லித்தரக்கூடியவர்களாக நாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றோம். இந்த நான்கு தன்மைகளும் ஒரு ஆசிரியருக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய பணிகள் இது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் யார் யாரையோ ஆசிரியனாக ஏற்றுக்கொண்டு வழிதவறி போய் கொண்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். சங்கே குறவர்களே, நம்முடைய சமுதாயம் வழிதவறி போய் கொண்டிருப்பதற்கு யார் காரணம் என்பதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசிரியர் பரிபூர்ணமானவராக, மார்க்கத்தை முழுமையாக கற்றறிந்த ஆலிமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய கல்வி அது உயர் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். மார்க்கம் சம்பந்தமான கல்வியாக இருந்தாலும் சரி, அது உலகம் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, உலகம் சார்ந்த கல்வியில அவர் சரியில்லாதவராக இருந்தாலும் அவருடைய மாணவர்கள் அவரை போன்றே இருப்பார்கள். நாம தான் அடிக்கடி பழமொழி சொல்லுவோம், நூலை போல சேல, தாயை போல பிள்ளை என்பதாக சொல்லுவோம் அல்லவா? அதுபோல சங்கீக்கருடைய நாம் அவர்களை, நம்முடைய ஆசிரியர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போல நம்முடைய மாணவர்களும் இருப்பார்கள். ஆக நம்முடைய ஆசிரியர்கள் சிறந்தவர்களாக இருந்து விட்டால் அதை விட உயர்ந்த பாக்கியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த நான்கு தன்மைகளில், குர்ஆனை போதிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, வேதத்தை சொல்லித்தரக்கூடியவராக இருந்தாலும் சரி, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நுட்பமான விஷயங்களை சொல்லித்தரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நான்கு விஷயங்களும் ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய அற்புதமான பணிகள். இந்த நான்கு விஷயத்திலேயும் பெருமானாவை கூறியிருந்தார்கள்.
பெருமானார் பரிபூர்ணமாக முழுமையாகத்தான் இருந்தார்கள். இந்த வேதங்களை குர்ஆனை மக்களுக்கு போதிக்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் போதித்தார்கள், சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லி சஹாபாக்களை பண்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள். அதே போல அல்லாஹுடைய அச்சாட்சிகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள், நுட்பமான விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள், மக்களை உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள். ஆக சங்கீக்குறவர்களே, இந்த நான்கு விஷயங்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாரை அற்புதமாகவே அல்லாஹ் வைத்திருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் சம்பந்தமான கல்வியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார்கள், அல் உலமா வரசத்துல் அம்பியா என்பதாக சொல்லுவார்கள். மார்க்கத்தை கற்றிருந்த அறிஞர் பெருமக்கள் ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்பதாக சொல்லுவார்கள். சங்கீக்குறவர்களே, மார்க்கத்தை கற்றிருந்தவர்கள் சொத்து சுகத்திற்கு வாரிசல்ல, நபிமார்களுக்கு நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கம் சம்பந்தமான கல்வியை போதிக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் அவர்கள் நபிமார்களுக்கு வாரிசுதாரர்களாக இருக்கின்றோம் என்பதை நபிசுலாம் அவர்கள் குரான் நமக்கு ஹதீஸின் மூலமா சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் குரானிலே சொல்லக்கூடிய நேரத்திலும் என்று அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் மக்களிலே இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அடியார்களிலேயே அல்லாஹவே அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மார்க்கத்தை கற்றறிந்த பைபக்தி உள்ள இறையச்சம் உள்ள ஆளின் பெருமக்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கும் பொழுது ஏதோ கொஞ்ச நாள் அப்படியே வெளியில் போய் ரவுண்ட் அடித்து சமீப காலமாக வாட்ஸ்அப்புகளிலே இணையதளங்களிலே நிறைய விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒரு விளம்பரம் வந்துச்சு 30 நாட்களிலே, கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்துச்சு 30 நாட்களிலே உங்களுக்கு குர்ஆனை தெளிவாக திருத்தமாக ஓதி கொடுக்கப்படும் என்பதாக வந்தது. அதை போய் ஆய்வு செய்து அது ஒரு மாதிரி, 30 நாளில் எப்படி குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும், இங்கே 30 வருஷமாக இருந்தாலும் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியாத சகோதரர்கள் நம்மளே நிறைய பேர் உண்டு. எத்தனை வருஷமானாலும் 40-50 வயதை கடந்த பிறகும் கூட வார்த்தை உச்சரிப்புகள் வராமல் எத்தனையோ பேர் நம்ம தடுமாறி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சங்கீக்குறவர்களே, அந்த தடுமாற்றத்தோடு குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு நாம் தயாராக இருந்தாலும் நம்முடைய நாவு 40 வயசுக்கு மேலே போயிடுச்சு, 50 வயதை தாண்டி விட்டால் நாக்கு பிளராது, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயில வராது. சில வார்த்தைகள் உண்டு, அந்த வார்த்தைகளை சாதாரணமாக உச்சரிக்க முடியாது. சொல்லி 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 நாம் திரும்ப திரும்ப சொல்லி 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 பார்க்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நம்முடைய நாவிலே வெளிவரும். அது எப்போ வரும்? 10-15 வயசுக்குள்ள ஓதும் பொழுதுதான் அது வரும். அந்த சிறு வயதிலே பசு மரத்தில் ஆணி எடுப்பது போல என்பதாக சொல்லுவார்கள், பச்சை மரத்தில் ஆணி அடித்தால் உடனே சதன் வேகமாக இறங்கும். அதுபோல சிறு வயதிலே நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை தஜ்வீதோடு தர்தீலோடு நாம் சொல்லிக் கொடுத்தால் அப்பொழுது அவர்கள் ஒரு தடவை சொல்லி பார்த்தாலே உடனே அவர்கள் நாவிலே வந்துவிடும், அது அப்படியே மனதிலே பதிந்துவிடும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வயதை கடந்தவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தால முடியாத சிரமத்திலே நாம் இருக்கின்றோமே, இதை பற்றி நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கின்றோமா? இப்போ இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நாம் 30 நாளை எப்படி குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும்? சிந்திக்க வேண்டும். சங்கீக்குள்ள ஏதாவது மேலோட்டமா சில விஷயங்களை மட்டும் அப்படியே பாடம் நடத்திட்டு முடிச்சிட்டு போற நிலைமையில அந்த பாடநிலை இருந்தது. அதையும் நாம் பார்த்தோம். சங்கீக்குள்ள அது போய் 30 நாள் போய் உங்களுக்கு 15 நாட்களிலே, ஒரு வாரத்திலே, ஒரு நாளில 24 மணி நேரத்திலே தவிர்த்திலிருந்து கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் வந்த தகவல் விளம்பரம், 24 மணி நேரத்திலே உங்களுக்கு குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கு கற்றுத்தரப்படும். நாம 30 வருஷமானாலும் முடியாது என்று சொல்லும் பொழுது சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். 30 நாளிலையும் முடியாது, ஒரு நாளிலே 24 மணி நேரத்திலே எப்படி நம்மால் கற்றுக்கொள்ள முடியும்? சமீபத்திலே 1 மாதத்திற்கு முன்னால் விளம்பர விளம்பரம், 1 மணி நேரத்திலே உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தரப்படும். 1 மணி நேரத்தில்னாக்க நாங்களாம் ஓத வேண்டிய அவசியமே இருக்காது. 7 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்களை மதச்சாரிகள் கழிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அல்லவா? 1 மணி நேரத்தில் எல்லாரும் குர்ஆன் ஓதி கொண்டிருந்திருக்கலாமே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சங்கீக்குறவர்களே, நாம் ஒரு ஆசிரியரிடத்திலே மண்டியிட்டு படித்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் நாம் சிறந்தவர்களாக ஆக முடியும். இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்திலே மார்க்கம் என்ற பெயரிலே, இஸ்லாம் என்ற பெயரிலே இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஊழலிக் கொண்டிருக்கக்கூடிய விஷங்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமான நிறைய செய்திகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் விரிவாக நாம் பார்க்கலாம். சங்கீக்குறவர்களே, நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் இணையதளத்தில் நிறைய பயான்கள் வரும். நம்முடைய சகோதரர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வதென்று இணையதளத்தை பார்த்து எதிலிருந்து நெட்டிலிருந்து பார்த்து எடுத்துக் கொள்கின்றோம்.
சட்டங்கள், மார்க்க சட்டங்கள், பயான்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் நெட்டில் வருகின்றது, இணையதளத்தில் வருகின்றது. ஆனால் அதெல்லாம் நம்மை சீர்படுத்துமா என்று சொன்னால் நம்மை கொண்டு போய் நரகத்திலே சேர்த்து விடக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதில் நிறைய விஷயங்கள் உண்டு. நாம் சரியாக அகல சுண்ணத்து வல் ஜமாஅத்தின் கொள்கை உடையவர்களாக இருந்தால் நேரடியாக ஒரு ஆலிம் பிறந்தகளிடத்திலே கேட்டு நம்முடைய மார்க்கத்திற்கு, நம்முடைய தெளிவில்லாத விஷயங்களுக்கு, ஐயங்களுக்கு, சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு விளக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நெட்டில் பார்த்தா நெட்டில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றோம். யூதருடைய கையாளல்கள் நிறைய உண்டு, நிறைய உதாரணங்களை அதற்கு நாம் சொல்ல முடியும். இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களை விரிவாக அது பற்றி சொல்கின்றோம். நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு எந்த மார்க்கம் சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஆளுமிடத்திலே கேட்டு பெறக்கூடிய நேரத்தில் இன்னும் பல தகவல்களை, கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகையினால் நாம் உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, இன்னமா பொழைக்கும் வாழ்நிமா என்று சொன்னார்கள். இந்த உலகத்திற்கு நான் ஆசிரியனாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். அவளுடைய வாழ்க்கை முழுக்க நமக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அதிலிருந்து பெறக்கூடிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை முழுமையான பரிபூர்ணமான ஆசிரியராக நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலேயும் பெருமானாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியரோடு சொற்க சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுல் ஆலமீன் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. வாழும் காலமெல்லாம் வல்லல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்கள் மீது அதிகம் அதிகமாக சலவாத்துகளை கூறி அவர்களுடைய நறுக்கத்தையும் பொருத்தத்தையும் ஷஃபாஅத்தையும் ஈரலகத்திலும் பெறக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர்துவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.